மைக்ரோசாஃப்ட்ல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குமா நம்ம யாரும் எதிர்பார்க்க மாட்டோம். ஆனா அப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறத அவர் கண்டுபிடிச்சு மைக்ரோசாஃப்ட் அவர் கொடுத்த சன்மானம் எவ்வளவு தெரியுமா? 80 லட்சம் ரூபாய். பேஸ்புக்ல என்ன குறை இருக்குங்கிறத கண்டுபிடிக்கும் போது அவருக்கு ஒரு ஷாக்கான ஒரு விஷயம் கிடைக்குது. ஷாக் ஆயிட்டு ஒரு நிறைய தௌசண்ட்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து அவருக்கு சன்மானமா கொடுக்குறான். இதே பிகைண்ட் ரூட்ஸ்ல லக்ஷ்மண் அப்படின்னு ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து வேலை பார்த்தார். பிகைண்ட் ரூட்ஸ்ல அவர் டெவலப்பராக வேலை பார்த்தார். பேசிக்கா டெவலப்பிங் என்னன்னா வெப்சைட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை டெவலப் பண்றது, அடுத்தடுத்த விஷயங்கள் கொண்டு போறது தான் டெவலப்பருடைய வேலை. இது அவருடைய ஆர்வம். அவர் படிச்ச படிப்பு டெவலப்பிங் தான், அவருடைய ஆர்வம் வந்து டெவலப்பிங். அந்த டெவலப்பிங்ல இருக்கிறதுனால அவர் அது குறித்து நிறைய படிப்பார். உங்களுக்கு எல்லாம் சொல்றேன், நீங்க கூகுள் பண்ணி பார்க்கலாம். அவர் பிகைண்ட் ரூட்ஸ்ல நல்ல சம்பளம் வாங்கிட்டு தான் இருந்தார். டெவலப்பிங்ல அவருக்கு ஆர்வம் இருக்கிறத பயன்படுத்திக்கிட்டு நிறைய விஷயங்கள் ஒவ்வொன்றா கத்துக்க ஆரம்பிச்சாரு. அதுல ஒரு விஷயம் என்ன பண்ணார்னா, நாமெல்லாம் பேஸ்புக் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? மெசேஜ் அனுப்புறதுக்கு, ரீல்ஸ் போடுறதுக்கு, ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு, இதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம். ஆனா அதே பேஸ்புக் அவர் எதுக்கு யூஸ் பண்ணார்னா, இந்த பேஸ்புக்ல என்ன குறை இருக்கு அப்படின்னு யோசிச்சார். பேஸ்புக் யாராவது டெவலப் பண்ணிருக்கும் தானே, அப்ப அதுல ஏதாவது கண்டிப்பா குறை இருக்கும் அப்படின்னு அந்த குறை என்னன்னு தேட பாக்குறாங்க. நமக்கு யாருக்கும் தோணாது Facebook-ல என்ன குறை இருக்கும், அந்த அளவுக்கு நம்ம பிரில்லியண்டா நினைப்போம். ஆனா Facebook-ல என்ன குறை இருக்குங்கறத கண்டுபிடிக்கும் போது அவருக்கு ஒரு ஷாக்கான ஒரு விஷயம் கிடைக்குது. என்ன கிடைக்குன்னா, Facebook-ல நம்ம போட்டோ அப்லோட் பண்றதுக்கு முன்னாலேயே நம்ம போன்ல என்ன போட்டோ வச்சிருக்கோம் அந்த போட்டோவை Facebook அக்சஸ் பண்ற மாதிரி ஒரு சின்ன பக் இருக்கு, ஒரு சின்ன எரர் இருக்கு. இந்த எரரை Facebook கண்டுபிடிக்குது. அது இவர் சொல்லி மூலமா கண்டுபிடிக்கிறாங்க. இவர் அனுப்புறாரு, ஒரு இமெயில் அனுப்புறாரு, இந்த மாதிரி உங்க Facebook-ல இவ்வளவு பெரிய பிழை இருக்கு அப்படின்னு. அவங்க ஷாக் ஆயிடுறாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை. இந்தியாவை தாண்டி நீங்க வெளிநாடுகளில் போனீங்கன்னா இது ஒரு பெரிய பிரைவசி பிரச்சனை. இந்த பிரச்சனையை வந்து சும்மா விட மாட்டாங்க. ஆள் சூ பண்ணாங்கன்னா பல மில்லியன் டாலர்ஸ் அவங்க கொடுக்க வேண்டியிருக்கும் Facebook. இது ஒரு பெரிய பிரச்சனை. இது லக்ஷ்மண் ஒரு சென்னையை சேர்ந்த ஒருத்தர் அவர் அனுப்புறாரு. அவன் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டான். ஷாக் ஆயிட்டு ஒரு நிறைய தௌசண்ட்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து அவருக்கு சன்மானமா கொடுக்குறான். ஒரு பெரிய ஆர்வம் வந்துருச்சு லக்ஷ்மனுக்கு. மைக்ரோசாஃப்டுக்கு போறாப்ல, மைக்ரோசாஃப்ட்ல என்ன தப்பு இருக்கும் அப்படின்னு. மைக்ரோசாஃப்ட்ல என்ன தப்பு இருக்குன்னு தேடும் போது ஒரு மிகப்பெரிய பக் இருக்கு கண்டுபிடிக்கிறாங்க. என்னன்னா, உங்களுடைய கன்சென்ட், உங்களுடைய எந்த வித ஒப்புதல் இல்லாமலேயே உங்க அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணக்கூடிய வழிவகை அங்கே அமைஞ்சிருக்கு. இதை கண்டுபிடிக்கிறாரு. மைக்ரோசாஃப்ட்ல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குமா நம்ம யாரும் எதிர்பார்க்க மாட்டோம். ஆனா அப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறத அவர் கண்டுபிடிச்சு மைக்ரோசாஃப்டுக்கு இமெயில் அனுப்புறாரு. மைக்ரோசாஃப்ட் அவர் கொடுத்த சன்மானம் எவ்வளவு தெரியுமா? 80 லட்சம் ரூபாய். இது மூலமா அவர் கிடைச்ச சன்மானம் 80 லட்சம் ரூபாய். எனக்கு தெரிஞ்சு மொத்தமா எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது 1 கோடிலாம் டர்ன்ஓவர் தாண்டி போயிருப்பார். இந்த மாதிரி பக்ஸை கண்டுபிடிச்சது மூலமாக கிடைச்ச சன்மானங்கிறது 1 கோடிக்கு நிச்சயமா தாண்டி இருக்கும். இது பணம் முக்கியமே இல்லை, பணம் விஷயமே இல்லை. நம்ம 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறோமா 2 கோடி ரூபா சம்பாதிக்கிறோமா விஷயம் இல்லை. அவருடைய ஆர்வம் டெவலப்பிங்ல இருந்துச்சு. அவர் படித்தது கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கலாம், என்னுடைய ஆர்வம் டெவலப்பிங்கில் தான் இருக்குங்கிறத முழுமையாக அதுக்காக தன்னை வற்புறுத்திக்கிட்டார். அதனால தான் அவருக்கு இவ்வளோ சம்பாதிக்க முடிஞ்சது. இதில் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா பணம் வந்து ஒரு பை ப்ராடக்ட் தான். நீங்கள் படிக்கிறது படிப்புடையது வந்து ஒரு சம்பாதிப்பதுக்காக நினைக்கலாம், ஆனால் அறிவை பெறது தான் முதல்ல, அதன் பின்னால் தான் சம்பாதிக்க முடியும். நீங்கள் சம்பாதிக்கும் நீங்கள் படிக்கும் பொழுதே நான் சம்பாதிக்கிறதுக்காக தான் படிக்க போகிறேன்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் அங்கேயே தோற்றுடுவீங்க. நான் படிக்கிறது அறிவை வளர்க்குறதுக்காக, அந்த அறிவை வச்சு சமூகத்துக்கு என்ன பண்ண முடியும், எனக்கு என்ன பண்ண முடியும்னு நினைக்கும் போது நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க.